உதிரம். சார் சொல்லுங்கள் கான்ஸ்டபிள். சார், ஒரு காட்டுப்பகுதியில் உள்ள ரோட்டு ஓரமாக டெட்பாடி ஒன்று இருக்குன்னு ஃபோன் வந்திருக்கு. டெட்பாடியா? ஆமாம் சார். ஓகே, சீக்கிரம் கிளம்பலாம், வண்டி எடுங்க. அந்த இடத்தை நோக்கி விரைந்தது ஜீப். சில நிமிடங்களில் வந்தடைந்தனர். சில நபர்கள் அங்கே கூடி நின்றார்கள். யார் இதை பார்த்தது? நான் தான் சார். இந்த வழியாக தான் என்னோட தோட்டத்துக்கு போவேன். அப்படி போகும்போது தான் இதை பார்த்தேன் என்றார் அங்கிருந்த ஒருவர். ஸோ இந்த இடத்துல மனித நடமாட்டம் குறைவு தானா? ஆமாம் சார், 7 மணிக்கு அப்புறம் யாருமே இந்த பக்கம் போக மாட்டாங்க. ஓகே என்று சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தார். கான்ஸ்டபிள், சுற்றி பாருங்கள், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானு. எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். கான்ஸ்டபிள், இங்கே வாங்க. சார், இங்கே பார்த்தீங்களா, ஒரு வண்டியோட தடம் இருக்குது. யாரோ வண்டியில் வந்தவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களா? அப்படியும் இருக்கலாம் சார். இன்ஸ்பெக்டர் அந்த பாடியை பார்த்து கொண்டிருந்தார். டெட் பாடியின் உடலில் 2 ஷர்ட்கள் இருந்தன. மேலே போட்டிருந்த ஷர்ட் ஒரு பக்கம் கழன்று முதுகின் கீழ் இருந்தது. உடனே இன்ஸ்பெக்டர் ஷர்ட்டை இழுத்து பார்த்தார். கான்ஸ்டபிள், இங்கே பாருங்கள், காக்கி சட்டை. சார், ஆட்டோ டிரைவராக இருக்குமோ? ஆனால் இங்கே வந்துட்டு போயிருக்கிற வண்டியை பார்த்தா ஆட்டோ மாதிரி தெரியலையே. டெட் பாடியின் பாக்கெட்டை செக் செய்தனர். உள்ளே ஐடி கார்டு மற்றும் கொஞ்சம் பணம், இன்னும் சில கார்டுகள் இருந்தன. சார், டாக்ஸி டிரைவர் சார். டாக்ஸி டிரைவரா? சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து டெட் பாடியை ஏற்றி சென்றது. அன்றிலிருந்து விசாரணை ஆரம்பமானது. மச்சான், இன்னைக்கு இந்த வழியில் போகலாம். ஓகேயா? போலீஸ் இல்லாத இடமா பார்க்கணும், இல்லைனா பிரச்சனை வரும். போலீஸ் இல்லாத இடம்தான். சில மணி நேரங்களுக்கு பின் மதன், ஜீவா இருவரும் பைக்கில் வேகமாக சென்றனர். திடீரென ஒரு நாய் குறுக்கே பாய்ந்ததில் பைக் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானார்கள். உடனே அங்கிருந்த சிலர் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்தார்கள். சம்பவம் கேள்விப்பட்டு அவர்களின் அம்மா அப்பாவும் வந்தார்கள். மதனுக்கு கால் முறிவும் ஜீவாவிற்கு கை முறிவும் ஏற்பட்டது. 2 நாட்கள் கழித்து வீட்டிற்கு அழைத்து சென்றனர். முறிவுக்கெல்லாம் இந்த மருந்து சரி வராது, ஆயுர்வேத மருந்து தான் சரி வரும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போகலாம் என்று இருவரையும் அங்கே அழைத்து சென்றனர். அங்கே கூட்டமாக இருந்தது. வெளியே காத்திருந்தார்கள். தம்பி, டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், திவாகர் வந்திருக்கேன்னு என்று அங்கு வேலை செய்யும் ஒருவனிடம் சொல்லி அனுப்பினார். சில நிமிடங்களில் சார் டாக்டர் வர சொன்னாங்க. உள்ளே சென்றார்கள். வாங்க திவாகர், ரொம்ப நாளாச்சு பார்த்து, என்னாச்சு? அவர் நடந்தவற்றை கூறினார். என்னப்பா, பார்த்து மெதுவாக வண்டி ஓட்டுறதில்லையாப்பா, வேற ஏதாவது ஆகியிருந்தா என்னப்பா நீங்க என்று சொல்லிவிட்டு சிகிச்சை செய்து சில எண்ணெய் வகைகளை கொடுத்தார். இப்போ போட்டிருக்கிற கட்டை அவிழ்க்க வேணாம், அது தானாகவே அவிழ்ந்து விடும். டெய்லி இந்த எண்ணெயை கை கால் ஓரத்தில் தேய்ங்க. ஓகேயா? ஓகே டாக்டர் என்று வீடு சென்றார்கள். இரவானது. சரி, நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினார் ஜீவாவின் அப்பா. ஜீவாவின் அப்பா மதன் அப்பா வீட்டிற்கு சென்று அவரையும் அழைத்து சென்றார். இருவருமே நல்ல நண்பர்கள். ஹாய் ராம். ஹாய்டா, இந்த நேரத்தில் வந்திருக்க? இல்லை மச்சி, அவசரமாக ஒரு கார் வாடகைக்கு வேணும். அப்படியா? நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்ட, இல்லைனா ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைம் தான். அந்த காரை எடுத்துகிட்டு போ. மச்சி, அட்வான்ஸ் எவ்வளோ தரடா? டே, நமக்குள்ள என்னடா, போய் வேலையை முடிச்சுட்டு வாடா. தேங்க்ஸ்டா, கிளம்புறேன். ம், மீனாட்சி, இன்னைக்கு ஒரு சவாரி இருக்கு, போகணும். என்னங்க இந்த நேரத்தில்? ஆமாம், போகிறவங்களோட சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாராம், அதுதான் அவசரமாக போகணுமா. சரிங்க, கவனமாக போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பினால் தனது கணவன் மகேஷை. மறுநாள் ஃபோன் ரிங் ஆனது. ஹலோ. ஹலோ இன்ஸ்பெக்டரா? ஆமாம், சொல்லுங்கள். சார், இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது சார். உடனே பேசிவிட்டு அந்த இடத்தை நோக்கி விரைந்தார்கள். அதுவும் குளக்கரை ஓரமாக உள்ள வீதி ஒன்றில் அந்த டெட் பாடி கிடந்தது. கான்ஸ்டபிள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார், இவனும் காக்கி சட்டை தான் போட்டிருக்கான். டெட் பாடியிலிருந்து ஐடியை பார்த்தார்கள். மகேஷ் என பெயர் போடப்பட்டிருந்தது. சார், அன்னைக்கு அந்த டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட தலையில் பலமாக அடிபட்டு தான் இறந்து போனதாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் சார், இதுவும் இவனும் டாக்ஸி டிரைவர் தான்.
ஸோ இந்த கொலைங்க எதுக்கு நடக்குது, யார் இருக்கும், இப்படி பார்க்கும்போது யாராவது ஒருத்தனா இல்லை யாராவது குரூப்பாக செய்கிறாங்களா, என்ன காரணம், ஒன்றுமே புரியலையே. ஆம்புலன்ஸ் வந்து டெட் பாடியை கொண்டு சென்றது. கான்ஸ்டபிள், மர்டர் பற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா? எதுவுமே இல்லை சார், மர்மமாகவே இருக்குது. ஸோ கடைசியாக கொல்லப்பட்டவரும் டாக்ஸி டிரைவர் தான். என்ன? ஓகே, டாக்ஸி ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க. டாக்ஸி ஸ்டேஷன் நோக்கி சென்றார்கள். சில நிமிடங்களில் வந்து சேர்ந்தார்கள். ஹலோ, இங்கே வாங்க சார். சொல்லுங்கள் சார். இவரை தெரியுமா என்று மகேஷின் புகைப்படத்தை காட்டினார். சார், இது மகேஷ், எங்கள் ஸ்டேஷன் தான். எப்போ கடைசியாக பார்த்தீங்க? நேற்று தான் சார். நைட்டுக்கு சவாரி ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த வழியாக தான் சார் போனால், இன்னும் வரலை. ஓகே, யார் கூட போனாருன்னு தெரியுமா? நேற்று சாயங்காலம் ரெண்டு பேர் வந்து மகேஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க போன அப்புறம் சொன்னால் நைட்டுக்கு சவாரி போகணும் அவங்க கூடன்னு. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியல சார், ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வயசான மாதிரியும் இன்னொருத்தர் 35 40 வயசு இருக்கும் சார். ம், ஓகே. எதுக்கு சார்? சின்ன விசாரணை ஒன்று. மொத்தம் எத்தனை டாக்ஸி இருக்குது? இங்கே முன்னாடி 35 இருந்துச்சு சார், இப்போது 29 தான் இருக்குது. மற்றவங்க எங்கே? சில பேர் சொல்லாமல் போனவங்க சார், யாருமே வரலை, ஊரை விட்டு போனதை சொல்கிறாங்க. ம், ஓகே என்று ஜீப்பில் ஏறினார்கள். ஸோ கான்ஸ்டபிள், சவாரி போனவங்க கொலை பண்ணியிருப்பாங்களா? ஆ, இருக்கலாம் சார். மகேஷ் வீட்டுக்கு போங்க. வீட்டை வந்தடைந்து நடந்தவற்றை கூறினார் இன்ஸ்பெக்டர். மனைவி, அம்மா, அப்பா எல்லோரும் கதறி அழ ஆரம்பித்தார்கள். மகேஷ் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போனாரா? ஆமாம் சார். சார், அப்புறம் பையன் எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்து சவாரி போனவங்களோட பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வைப்பான் சார். அதை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சார் என்று அதை காட்டினார். ஸோ நைட்டு 2 சவாரி போயிருக்காரு. ஓகே, விசாரணை எதுவும் இருந்தால் சொல்கிறேன், வாங்க, கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஜீப் சென்று கொண்டிருந்தது. கான்ஸ்டபிள், கொலை பண்ணப்பட்ட ரெண்டு பேருமே டாக்ஸி டிரைவர்ஸ். ஸோ டாக்ஸி எங்கே சார்? ஒரு வேளை திருடி இருப்பாங்களோ. திருட்டுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போங்களா? அதுவும் சரிதான் சார், ஆனால் டாக்ஸி எங்கேயும் கிடைக்கலையே. உடனே இன்ஸ்பெக்டர் நண்பன் ஒருவனுக்கு ஃபோன் செய்தார். ஹாய் மச்சு. சொல்லுடா. இல்லை மச்சு, 2 கொலை கேஸ் மச்சான், எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் ஃபோன் பண்ணேன். சொல்லு மச்சான், என்ன பண்ணணும் மச்சி? ஊரில் ஏதாவது பிளாக் மார்க்கெட் இருக்கா மச்சி? ஊருக்குள்ளே 2 இருக்குது, அப்புறம் வெளியூரில் ஒன்று இருக்குது. அது எல்லாமே பிளாக் மார்க்கெட் கிடையாது, பட் அந்த வேலையும் பார்க்குறாங்க. பிடிக்க முடியல, பக்காவாக சேல் பண்ணுறாங்க திருட்டு காசு. அப்படியா? அட்ரஸ் சென்ட் பண்ணிவிடு. ஓகே மச்சி. சில நிமிடங்களில் அட்ரஸை சென்ட் செய்தார். கான்ஸ்டபிள், ஊருக்குள்ளே 4 டாக்ஸி ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸ் நோக்கி சென்றது ஜீப். வணக்கம் சார். வாங்க, என்ன விஷயம் சார்? ஒரு விசாரணைக்காக வந்தேன். சொல்லுங்கள் சார். இந்த ஸ்டேஷனில் எத்தனை டாக்ஸி ஆக்டிவில் இருக்குது? 15 இருக்குது சார். மொத்தமே 15 தானா? இல்லை சார், மொத்தம் 22 இருந்துச்சு. ஸோ 7 டாக்ஸி என்னாச்சு? சவாரி போகிறேன்னு போனாங்க, யாருமே திரும்ப வரலை. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். என்ன ஆனாங்கன்னு தெரியலை. காணாமல் போன டாக்ஸி நம்பர்ஸ் இருக்கா? அதை கொடுங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலையா? வந்தாங்க சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். கொடுத்தேன்னு சொன்னாங்க, நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் இங்கே வந்து 1 ஆயிடுச்சு, 2 கேஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? சரி, பார்த்துக்கலாம். ஆ, கிளம்புறோம். அதே போன்று மற்ற டாக்ஸி ஸ்டேஷன்களுக்கும் சென்று விசாரித்தார்கள். போலீஸ் நிலையம். கான்ஸ்டபிள், இதுவரைக்கும் 25 டாக்ஸி இல்லாமல் போயிருக்கு. 25 பேர் காணாமல் போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. நமக்கு கிடைச்சது 2 டெட் பாடி. பழைய ஃபைல்ஸில் பாருங்கள், ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு. அந்த மார்க்கெட் போயிட்டு வரேன். அந்த மார்க்கெட்டுக்குள் கஸ்டமர் போன்று சென்றார். வாங்க சார். கார் ஒன்று வாங்கணும். எடுக்கலாம் சார், இங்கேயே செகண்ட் ஹேண்ட் கார்ஸும் இருக்குது.
ஓகே ஓகே. ஏன் சில கார்ஸில் நம்பர் இல்லை சார்? அது ரெஜிஸ்டர் பண்ணாத செகண்ட் ஹேண்ட் கார் சார். ஓகே ஓகே, நான் இந்த கார் எடுத்துக்கிறேன். ஓகே சார், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சுருக்கோம், அதை பாருங்கள். எந்த நம்பர் வேணுமோ எடுத்துக்கோங்க. அது எப்படி நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? நாங்கள் சில நம்பர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் சார். ஓகே ஓகே. கம்ப்யூட்டரில் அந்த நம்பர்ஸை காட்டினார். ஓகே, இந்த நம்பரை பிக் பண்ணிக்கோங்க, பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று மற்ற மார்க்கெட்டுக்கும் சென்றார் இன்ஸ்பெக்டர். போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் யூனிஃபார்ம் போட்டுவிட்டு. கான்ஸ்டபிள், என்னாச்சு சார்? மொத்தம் 23 கேஸ் இருக்குது சார். 23 பேர் காணாமல் போயிருக்காங்க. 23 டாக்ஸி காணாமல் போனதாக கூட இருக்குது. ஸோ கடைசியாக நடந்த சேர்த்து 25. டாக்ஸி நம்பர் இருக்கா? ஆமாம் சார். அதை எடுத்து பார்த்தார் கான்ஸ்டபிள். காணாமல் போன டாக்ஸி நம்பர்ஸ், அந்த மார்க்கெட்டில் பார்த்த நம்பர்ஸ், அப்புறம் இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ திருட்டுக்காக கொலை பண்ணியிருக்காங்க. அவனை பிடிச்சாதான் டெட் பாடி செய்யணும்னு தெரியும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உடனே மார்க்கெட் நோக்கி ஜீப் சென்றது. இன்ஸ்பெக்டரை பார்த்து விட்டு அதிர்ந்து போய் நின்றனர். ஹே, இங்கே வா. இந்த காருங்க எல்லாமே திருட்டு காருங்க, அதுவும் டாக்ஸி ஓட்டுறவங்கடா. எப்படி இது இங்கே வந்துச்சு சார்? ஒருத்தர் வருவார், சம்டைம் ரெண்டு பேர் வருவாங்க. பாதி விலைக்கு நாங்கள் வாங்கி விற்றுருவோம் சார். அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியல சார். அவங்களோட நேமில் தான் நாங்கள் எழுதி வைப்போம். ஓகே, எழுதின புக்கு எங்கடு? சிசிடிவி இருக்குதானே? ஆமாம் சார். அதையும் அந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தனர். அங்கே ஒரே டாக்ஸி டிரைவர் சொன்னது போன்று வயதான ஒருவரும் 35-40 வயதில் ஒருத்தனும் இருந்தனர். அவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடு சார். இப்போ தரலைன்னா உன்னை கொலை கேஸில் கொண்டு போய் உள்ளே போட்டுருவேன். ஓகே சார், கொடுக்குறேன் என்று நேம் அட்ரஸ் எல்லாவற்றையும் கொடுத்தான். சார், எங்களை சொல்லிடாதீங்க, அவங்க எங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, எங்கள் ப்ரூஃப் யாருக்கும் கொடுக்க வேணான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அட்ரஸ் நோக்கி ஜீப் சென்றது. அந்த வீட்டிற்கு சென்று அவனை பிடித்து கொண்டு சென்றனர். போலீஸ் நிலையத்தில் வைத்த கொடுத்த அடியில் உண்மையை சொல்லிவிட்டான். அடுத்த நிமிடம் ஜீப் அங்கே சென்றது. அங்கு ஜீவா, மதன் அவர்களின் அப்பா அமர்ந்திருந்தார்கள். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். நீங்கள் மகேஷ் கேஸில் உங்கள் வீட்டுக்கு விசாரணைக்கு வந்தால? இது என்ன, பையனோட கையில் கட்டு, அந்த பையனோட காலில் கட்டு. பைக் ஆக்சிடென்ட் சார். என்னாச்சு சார், ஏதாவது தகவல் கிடச்சிதா? தகவல் கிடச்சிதாவா? கொலைகாரனே மாட்டிக்கிட்டான். யார் சார் அவன்? பார்க்க தானே போகிறீங்க? உள்ளே சென்று அந்த ஆயுர்வேத டாக்டரை அரெஸ்ட் செய்து இழுத்து வந்தார். சார், டாக்டரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க? கொலைகாரனே வந்தான் என்று அழைத்து சென்றனர். எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். விசாரணை ஆரம்பமானது. விசாரணை முடிவில் மேலும் பணம் வேண்டுமென்று ஆசையில் பணத்தின் மோகம் சைக்கோவாக உருவெடுத்து பகலில் டாக்டராகவும் இரவில் கொலைகாரனாகவும் இருந்தான். தனது நண்பனோடு வயோதிப வேஷமிட்டு டாக்ஸியில் பயணம் செய்வது போன்று யாரும் இல்லாத நேரத்தில் இரும்பு கம்பியால் தாக்கி அவர்களை கொலை செய்து வண்டியில் ஏற்றி வீட்டில் மூடிய கிணற்றில் போட்டு மூடி விடுவார்கள். எடுத்த டாக்ஸியை மார்க்கெட்டில் விற்று விடுவார்கள். கடைசியாக வீதியோரங்களில் கண்டெடுக்கப்பட்ட டெட்பாடிகளை அந்த இடத்தில் போட காரணம் போலீஸ் செக்கிங் நடந்தது, அதனால் அப்படியே விட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் வந்து பார்த்தபொழுது போலீஸ் வந்திருந்தது. மறுநாள் கோர்ட்டில் ஆஜர் செய்யப்பட்டு இருவருக்கும் கடூழிய ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. கார்களை வாங்கி விற்ற குற்றத்திற்காகவும் போலி டாக்குமெண்ட் தயார் செய்ததற்காகவும் அந்த மார்க்கெட்டுகளுக்கு 600,000 அபராதம் விதிக்கப்பட்டது.